அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காய் பார்க்க காய் பார்க்க வந்திருக்கிறோம். இது பூ வந்து மஞ்சள் கலர் பூ பூத்துக்குது பாருங்க. இது ஆக்சுவலாக மஞ்சள் கலர் பூ பூத்துருக்குது. இது என்ன காய்னா நம்ம உடம்புக்கு தேய்க்கிறோம் நாங்கள் நார். இது வந்து இந்த காயாக வந்திருக்குது. இந்த காய் வந்து பெருசாக வந்து புரட்ட மாதிரி ஆகுது. இந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் இந்த தேய்க்கிறது இந்த வச்சு தேய்க்கிறோம் உடம்பு தேய்க்கிறோம் நாங்கள் அந்த நாரை புரட உடம்பு தேய்க்கும் புரடை. இது இது வந்து பெருசாகும் போது காஞ்சு வரும். காஞ்சு வச்சுருந்ததுன்னா உடம்புல நல்லா தேய்க்கலாங்க பாருங்கள். பிடிச்சிருக்குது. இது கிராம சைடெல்லாம் அதிகமாக இருக்குங்க. இது பெருசாகி காஞ்சு போயிருங்க. காஞ்சு போன கடைசியில் வச்சு நம்ம உடம்பு தேய்க்கிறது மஞ்சப்பூ பூ இருக்குங்க. அது செடி பேர் உடம்பு தேய்க்கும் புரடை மஞ்ச மஞ்சி. உடம்பு தேய்க்கும் மஞ்சி இயற்கை வழியில் கிடைக்கிறது. அது அதெல்லாம் நம்ம செயற்கை வழியில் கிடைக்கிறது. இது இயற்கை வழியில் கிடைக்கிறது. இது கிராம சைடு நிறையா இருக்குங்க. நாங்கள் நிறையா இருக்குது இந்த சைடு மரம். மஞ்சப்பூ போக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. மஞ்சப்பூ இதே கலர் இதே மாதிரி மாடலாக இருக்குது பூ. இந்த மாதிரி மாடலாகிறது வந்து உடம்பு தேய்க்கும் நார், இயற்கை வழியில் இருக்கிற நார். வேறு இந்த மாதிரி காய் பிடிக்கி எல்லாம் நிறைய பேர் பீக்கிங்காக இங்கே இது நினச்சிக்காதீங்க. பீக்கிங்காக வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது பாருங்க. வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது. வெள்ளரிக்காய் இல்லைங்க இது, சரிங்களா? பார்க்குறக்கு வெள்ளரிக்காய் மாதிரியும் இருக்குது, பீக்கிங்காய் மாதிரியும் இருக்குது. வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா வெள்ளரிக்காய் கிடையாதுங்க. இது வந்துட்டு உடம்பு தேய்க்கிற நார். தெரியாது தெரிஞ்சுக்கங்க, பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு தெரியாது, சரிங்களா? நான் சொன்ன தகவல் இந்த மாதிரி கீழே இருந்து உங்ககிட்ட இருக்குது பாருங்க. சொன்ன தகவலில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. பார்த்துக்குங்க, மஞ்சப்பூ பூத்துருக்குங்க. தெரியாது தெரிஞ்சுக்கங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.